வணக்கம், இது உங்கள் பேர்ட்ஸ் ஐ வியூ சேனல். இந்த சேனலுக்கு வருகை தந்தமைக்கு மிகவும் நன்றி. இன்னைக்கு நாம அமேசான் மழைக்காடுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அமேசான் மழைக்காடுகள் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, இப்போ அங்கே பற்றி இருக்கும் தீ பற்றியும் அதற்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஒரு பொதுவான பார்வையாக தான் இந்த பதிவு இருக்க போகிறது. வாங்க பார்க்கலாம். நம் புவியிலேயே மிகவும் அழகான ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொன்னால் அது அமேசான் மழைக்காடுகள் தாங்க. பல பல கண்டறியப்படாத விலங்குகளும் தாவரங்களும் வாழ்கிற இடங்களில் அமேசான் மழைக்காடுகளும் ஒன்று. அமேசான் மழைக்காடு தான் உலகிலேயே மிகப்பெரிய மழைக்காடு. கிட்டத்தட்ட இது 69 மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு, அதாவது தென் அமெரிக்கா கண்டத்தில் 40% அமேசான் காடுகள் தான் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. 9 நாடுகளில் பறந்து விரிஞ்சு இருக்கும் இந்த மழைக்காடு 60% பிரேசில் எல்லைக்குள்ளும், 14% பெரு எல்லைக்குள்ளும், 10% கொலம்பியா எல்லைக்குள்ளும், மீதமில்லவே மற்ற சுற்றி இருக்கும் நாட்டின் எல்லைக்குள்ளும் அமைஞ்சிருக்குங்க. 16,000 மர இனங்களும் 10 மில்லியன் விலங்கினங்களுக்கும் இந்த காடுகள் வீடாக இருக்கு. இன்னும் 390 பில்லியன் தனிப்பட்ட மரங்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சரி, இந்த காட்டுக்கு அமேசான் அப்படின்னு பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான கதை தான். வாங்க பார்க்கலாம். பிரான்சிஸ்கோ அர்னால்டோ என்பவர் ஒரு ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர், அதாவது ஆய்வாளர். ஒரு முறை இந்த காடுகளை ஆய்வு செய்வதற்காக, அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருந்த பொழுது அங்கிருந்த ஒரு பழங்குடியின மக்கள் அவரை தாக்க தொடங்கியிருக்காங்க. இதில் பெண்களும் தாக்கியிருக்காங்க. இதன் பிறகே பிரான்சிஸ்கோ கிரீக்கில் பெண் போராளிகளை குறிப்பிடும் பெயரான அமேசான் என்பதை அவர்களோடு ஒப்பிட்டு இந்த வனப்பகுதிக்கு அமேசான் அப்படின்னு பெயர் வச்சிருக்காருங்க. அமேசான் நதி தான் உலகிலேயே 2வது நீளமான நதியாகும். அதிக கொள்ளளவு கொண்ட கணிப்பில் இந்த நதி 1வது இடத்தில் இருக்குங்க. உலகத்தில் மொத்த ஆக்சிஜனில் 20% அமேசானில் இருந்து தான் கிடைக்குது. உலகின் கிளைமேட்டையே இந்த காடுகள் கட்டுப்படுத்துகிறது. இப்போ புரிஞ்சிருக்குமே அமேசான் மழைக்காடுகள் நம் பூமிக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி. பல எண்ணிக்கையிலே மரங்கள் இருப்பதால் மட்டுமின்றி பல மில்லியன் உயிரினங்களுக்கும் இதுதான் வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ இந்த காடுகள் ஆபத்தில் இருக்குது. இப்போ இந்த மழைக்காட்டில் தீ பரவி வருகிறதுங்க. இந்த வருஷத்திலேயே பல முறை இங்கே தீ பற்றி இருக்கிறது அப்படின்னு நிர்வாகம் சொல்கிறாங்க. இப்படியே போனால் நிலைமை ரொம்ப மோசமானதாகிவிடும். இப்போது பற்றி இருக்கும் தீ 83% மிக பெரியது 2018 ஒப்பிட்டு பார்க்கையில் என்று தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் இதனுடைய கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறது. இந்த தீயினை காட்டிற்கு வெளியே உள்ள பகுதியில் கூட பார்க்க முடியுதுங்க. மேலும் இதன் புகை இதன் அருகாமையில் உள்ள நகரங்களில் பரவி பல மணி நேரம் இந்த நகரங்களை இருட்டாவே வச்சிருக்கு. இங்கே இருக்க கடுமையான காற்றின் காரணமாக இந்த புகை 100 மைல் தூரம் பரவி இருக்கிறது. ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலேயே 72,000 முறை இந்த காட்டில் தீ பற்றியிருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்கங்க. இதுதான் எப்போதும் விட மிக அதிகம். அதுவும் கடந்த சில வாரங்கள் மட்டுமே இந்த தீயின் எண்ணிக்கை சுமார் 900 அப்படின்னு சொல்லும் பொழுதே எனக்கு மூச்சு வாங்குது. பயமாக இருக்குது இல்லையா? இதில் ரொம்பவே கோபப்பட வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா? இங்கே பற்றுகிற தீ எல்லாமே வேண்டுமென்றே செய்வது, அதாவது இங்கே இருக்க மக்களே இதற்கு மிகுந்த ஆத்திரத்தோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இங்கே இருக்க அலுவலர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எப்போதும் அந்த காட்டில் தீ பற்றும், அதுதான் இப்பவும் நடக்குது அப்படின்னு ரொம்ப சாதாரணமாகவே சொல்லிட்டு போகிறது தான் வருத்தம் தக்க ஒரு விஷயமா இருக்குது. இதற்கான காரணம் என்ன? இங்கே இவ்வளோ காடுகள் அழிக்கப்படுவதற்கும் இவ்வளோ தீ பிடிக்கிறதுக்குமான காரணம் என்ன அப்படின்னும் பொழுது மேலோட்டமான காரணமாக நம்ம பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா கால்நடை வளர்ப்பும் விவசாயமும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 70% காடுகள் அழிக்கப்படுவதற்கான காரணம் இந்த கால்நடை வளர்ப்பும் விவசாயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் விவசாயம் செய்கிறது மூலமாக இந்த காடுகள் அழிக்கப்படுகிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அமேசான் ஒரு மழைக்காடுங்க. இதனால் இதனுடைய மண்ணில் எந்த அளவிற்கும் சத்து இருக்காது. ஒரு குறிப்பிட்ட பகுதியை அழித்து விவசாயம் செய்தாலும் சத்து குறைபாட்டால் மீண்டும் அந்த இடத்துல விவசாயம் செய்ய முடியாது. மீண்டும் மற்றொரு இடத்தை அழித்து தான் அங்கே விவசாயம் செய்ய வேண்டும். இதுவே இங்கே காடுகள் அழிப்பதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதனால் மட்டுமே இது அழிஞ்சு போயிடுதா அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்குங்க. அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சு போவாங்க. நம்ம ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கறது எது அப்படின்னா மரங்களும் காடுகளும் தான். கார்பன் சுழற்சிக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிப்பது எதுனா காடுகள் தாங்க. கார்பனை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்க கொடுக்கும் காடுகளை அழிப்பதன் மூலமாக
ஒரு ஒரு வருஷமும் சுமார் 1.5 பில்லியன் டான்ஸ் கார்பன் டை ஆக்சைடு நம் சுற்றுச்சூழலை கலக்குதுங்க. ஒரு ஒரு வருஷமும் 30 மில்லியன் ஏக்கர்ஸ் அளவில் உலகம் முழுவதும் காடுகள் அழிக்கப்பட்டு வருகிறது. கார்பன், அதாவது கார்பன் மட்டும் இல்லைங்க, ஒரு கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற நம்மளுடைய உலகத்தில் புவியில் இருக்க சூட்டை உள்வாங்கிக்கிற ஒரு கேசஸ் தான் இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், கார்பன், மீத்தேன், இது எல்லாமே வந்துட்டு காடு, மரங்கள், அக்ரிகல்ச்சர்ஸ், விவசாயம் செய்யும் இடங்கள் இதில் தாங்க இருக்கும். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து வெறும் மரங்கள், செடி, கொடி, இலை, வேர் அதில் மட்டும் இருக்காது, புதைப்பொருளான நிலக்கரி, எண்ணெய், கேஸ் போன்ற ஃபார்ம்லையும் இது வந்து பூமிக்குள்ளே இருக்குங்க. தானாக வெளியில் வராது. மனிதர்கள் எரிபொருளுக்காக இதனை எல்லாம் ஃபொசில் ஃபியூயலுக்காக எடுக்கும் பொழுது தான் இது எல்லாம் வெளியில் வரும், நம்மளுடைய சுற்றுச்சூழலான அட்மாஸ்பியரை இது ரீச் பண்ணும். அப்படி போய் சேரும் பொழுது தான் என்ன ஆகும்னா நம்மளுடைய அட்மாஸ்பியரோட வெப்பத்தன்மை அதிகரிக்குது. அதாவது நம்மளுடைய புவியின் குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல் நடக்குதுங்க. சரி, மீத்தேன் பற்றி பார்க்கலாம். மீத்தேன் வந்து 34% கார்பன் டை ஆக்சைடு விட அதிகமாக வெப்பத்தை உள்வாங்கிக்கும் தன்மை கொண்டதுங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸ் எல்லாம் அடங்கி இருக்கிற காடுகளை, மரங்களை வெட்டி எடுப்பதன் மூலமாகவோ இல்லை எரிபொருளாக வெடிப்பதன் மூலமாகவோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புவியை வெப்பமாக்குறோங்க. வெப்பமாக்கி என்ன நடக்குது, பனிமலைகள் வேக வேக வேகமாக உருகுங்க. இது உருகி கடல் மட்டம், நீர்மட்டம் வேகமாக உயரும். பக்கத்தில் இருக்க நகரங்கள் இன்னும் சீக்கிரமாக அழியும். இந்த மாதிரி பல பல அபாயங்கள் நம்மளை நோக்கி காத்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இருக்கும் பொழுது அமேசான் மழைக்காடுகளில் 60% எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா பிரேசிலில் இருக்குது. இந்த மாதிரி பிரேசிலில் இருக்கும் பொழுது அந்த நாட்டு அதிபருக்கு எந்தவித அக்கறையும் இயற்கை மேலே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயங்க. அவங்க இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 500க்கும் மேற்பட்ட நச்சுத்தன்மை கொண்ட கெமிக்கலால் செய்யப்பட்ட உரங்களை மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. இந்த மாதிரி உரங்கள் பல நாடுகளை தடை செய்யப்பட்ட உரங்கள், ஆனால் இந்தியாலையும் இதுக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிறது தான் வருந்தத்தக்க ஒரு விஷயம். இந்த உரங்களுக்கு அவர் அனுமதி கொடுக்கும் பொழுது அங்கே இருக்க மக்களும் இந்த உரங்களை வாங்கி அவங்க விவசாயத்திற்கு பயன்படுத்தி விவசாயம் முடிந்தவுடன், அறுவடை முடிந்தவுடன் மீதி இருக்க பதர்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டு எரிக்கிறாங்க. இந்த மாதிரி உரங்கள் உபயோகிக்கிறது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு நிலையான ஒரு நமக்கு ஜீன்ஸ்லேயே மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வியாதிகள்லாம் வருது, பலவித உயிரினங்கள் இறந்து போகுது. இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தி அந்த சருகில் இருக்கும் இல்லையா இந்த உரங்கள் என்ன பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க. எரிக்கும் பொழுது என்ன நடக்குது, மீத்தேன் கேஸ் வெளியில் வருது. மீத்தேன் கேஸும் இந்த நச்சுத்தன்மை கொண்ட கெமிக்கலும் சேர்ந்து பட்டுன்னு வெடிச்சு தாங்க எரியுது. இதுதான் அடுத்துன்னு பக்கத்தில் இருக்க மரங்களுக்காக பற்றி தீ விபத்து ரொம்ப அதிகமாகுது, சீக்கிரம் அணைய முடியாத அளவிற்கு இது பரவுது அப்படிங்கிறது தாங்க உண்மை. சரி, இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்படும் போது நமக்கே இவ்வளோ கோபம் வருது, உலக நாடுகள் அதனுடைய தலைவர்கள் அமைதியாவாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. G7 மாநாடு நடந்தது ஃப்ரான்ஸில் நடந்தபொழுது அங்கே ஒரு முதல் விஷயமாக பேசப்படுற பொருளாக வச்சது இந்த அமேசான் காட்டோட தீயினை அழிப்பது பற்றி தான் அப்படின்னு சொல்லணுங்க. அதுக்காக என்ன சொல்கிறாங்க, பிரேசில் அதிபர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட பண வசதி கிடையாது அப்படி இப்படின்னு கையை வைக்கும் பொழுது, சரி நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் டெக்னிக்கலாகவும் உதவுறோம், பண வசதி கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஃப்ரான்ஸும் சொல்கிறாங்க, இஸ்ரேல் சொல்கிறாங்க, நான் நவீனராக விமானத்தை கொடுக்குறேன், தண்ணி நிறைய ஏந்தி சென்று இந்த தீயை அணைப்போம் அப்படின்ற அளவுக்கு விமானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. பிரிட்டனும் நான் பண உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க இந்த பிரேசில் அதிபர். இது இப்படி இருக்க இன்னொரு விஷயம் இருக்குங்க, என்னென்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எண்ணெய் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், எண்ணெயை தோண்டி எடுக்க போகிறேன் இந்த அமேசான் மழைக்காடுகளில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி வந்திருக்காங்க. இதை பார்த்து அமேசான் மழைக்காடு பக்கத்தில் வாழ்கிற பழங்குடியினர் என்ன பண்ணியிருக்காங்க, அதை எதிர்த்து போராடியிருக்காங்க, போராடி வெற்றியும் கண்டிருக்காங்க. அவங்க காப்பாற்றின இடம் எவ்வளோன்னா 500 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க. அப்படிப்பட்ட இடத்த அவங்க காப்பாற்றியிருக்காங்க. இதே இவங்க எண்ணெய் எடுக்கிறதுக்காக இங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை அமேசான் காட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உலகத்துக்கும் நடந்திருக்கும். இது நடந்தால் இவங்க இந்த பழங்குடியினர் வெற்றி பெற்ற சில நாட்களிலேயே இது போல் தீ விபத்து அதிகமாக நடக்குது அப்படின்னு தான் உலகத்தில் சொல்லிக்கிறாங்க. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலனாலும் நம்பக்கூடிய விஷயமா தான் இருக்குது அப்படிங்கிறது. நம் புவியின் நுரையீரல், லங்ஸ் ஆஃப் த பிளானட் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த அமேசான் காடுகளை மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லா இயற்கையும் மற்ற உயிரினங்களையும் காப்பாற்றுவது நம் தலையாய கடமை தாங்க. இது மனுஷங்களாக மட்டும் வாழற ஒரு இடம் கிடையாது, எல்லா இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும், விலங்கினங்கள், கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாரும் வாழ வேண்டிய ஒரு இடம்தான் இந்த உலகம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம உணவு மூச்சுக்காற்று இல்லாமல் எரிபொருளை வச்சுட்டு மட்டும் வாழ்ந்துடவே முடியாதுங்க. எரிபொருளுக்காக நம்ம உணவு மூச்சுக்காற்று கொடுக்குற இயற்கையை அழிச்சா நம்ம தலையை நம்ம வெட்டிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நன்றி.